நாளை காலைல எப்படி 5 மணிக்கு அலாரம் அடிச்சோம், நல்லா தூங்குறாங்க. காலையில 5 மணிக்கே நீ ஏஞ்சிட்டியா? உனக்கு டயர்டா இல்லை? ரொம்ப குளுருமே, உடம்பு மாதிரி கஷ்டமா இல்ல? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு சார், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே. எவ்வளவு டயர்டா இருக்கு, எவ்வளவு நல்லா தூக்கம் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம். சரி, கொஞ்ச நேரம் தூங்கும். ஐயோ, மணி 8 ஆயிடுச்சே. ஐயோ, என்ன சார் இப்ப வேகமா? இப்ப கொஞ்ச நேரமாவது பைபிளை வாசிக்கலாம். நீ பல் விளக்க வேண்டாமா? நீ குளிக்க வேண்டாமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாமா? ட்ரெஸ் போட வேண்டாமா? கிளம்ப வேண்டாமா? பஸ் பிடிக்க வேண்டாமா? உனக்கு நேரம் இல்ல, உனக்கு நேரம் இல்ல. இப்போனால பைபிள் வாசிக்க முடியாது, உனக்கு நேரம் இல்ல. சரி சரி, காலேஜ்ல போயாவது நம்ம பைபிள் வாசிச்சுக்கலாம். பைபிள் வாசிக்கலாம், யாரும் பார்க்கல நினைக்கிறேன். காலேஜ்ல பைபிள் வாசிக்கிற எல்லாரும் ஒன்னே வேடிக்கை பார்க்கறாங்க பாரு, யாரும் சிரிக்கிறாங்க. வீட்டுல வாசாலும் பரவாயில்ல, காலேஜ் பைபிள் வாசிட்டு இருக்கேன். சரி சரி, வீட்டுல போய் நம்ம பைபிள் வாசிச்சுக்கலாம். இப்ப ராத்திரி தூங்குற நேரத்துலயாவது, தூங்குறதுக்கு முன்னாடியாவது நான் எப்படியாவது பைபிள் வாசிச்சிருப்பேன். ஐ திங்க் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.
யோனியில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல பிரயத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள்.